ஹாய் அண்ட் அஸ்லாம் வலைக்கும் ஈத் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் ஆட்டுக்குட்டி கிராஃப்ட் இன்றைக்கி நாம் சூப்பராக ஒரு ரம்சான் ஸ்பெஷல் கிராஃப்ட் லாஸ்ட் மினிட் கிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அழகாக ஆசமாக இப்போவா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக நம்ம ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க கார்ட்போர்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்க எட்ஜஸ்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மாஸ்கிங் டேப் போட்டு ஃபோர் சைட்ஸ்லேயும் நான் வந்து இதை கவர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் லைட்டாக ஒன் சைடு ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அழகாக ஒட்டிக்கும் எக்ஸஸ்ஸாக இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க மிச்சம் இருக்க பேலன்ஸ் த்ரீ சைட்ஸ்லையுமே நம்ம இதே மாதிரி மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிக்கிறலாம் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபெவிகால் யூஸ் பண்ணக்கூடாது இது மாதிரி ஃபெவிஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் பேப்பர் வந்துட்டு ஊறிட்டு வராமல் இருக்கும் பேப்பர் வந்துட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த கலர் பெயிண்ட் இருக்கோ அந்த பெயிண்ட்டை வந்து நீங்கள் இந்த கார்ட்போர்ட் மேலே அடிச்சுக்கலாம் அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் நான் வந்துட்டு பேப்பர் ஒட்டிக்கிறேன் பெயிண்ட் பண்ணலாம் அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால் நான் வந்து பேப்பர் ஒட்டிக்கிட்டேன் பேப்பர் அப்புறமா ஒரு பிளேட் எடுத்து ஒரு ஹாஃப் மூணு ஷேப்க்கு வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு டைம் அதே மாதிரியே ட்ரா பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறத விட நான் உங்களுக்கு காமிக்கும்போது நல்லா புரியும் நான் என்ன ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதில் ரம்ஜான் ஸ்பெஷல் கிராஃப்ட்டுக்கு நம்ம என்ன இதில் ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிருக்கோமோ அதை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் நான் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் பொறுமையாக பென்சிலில் தான் ட்ரா பண்ணிக்கிறேங்க நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரா பண்ணிவிட்டு ஷோ பண்ணி காமிக்கிறேன் இப்போ லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா இன்னும் பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இப்படி தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட கோல்டன் கலரில் த்ரீ டி அவுட்லைனர் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நாம் என்ன பென்சிலில் ட்ரா பண்ணமோ அதை அப் அப்படியே இந்த 3D அவுட்லைனர் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி பொறுமையாக நீங்கள் பண்ணிக்கோங்க த்ரீ டி அவுட்லைனரில் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக வரைஞ்சிங்க அப்படின்னா தான் அது ட்ரை ஆகும்போது அந்த கிளிட்டரிங் வந்து கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக தெரியும் இல்லைன்னா ரொம்ப மெலேஸாக தெரியும் நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்றதே வெளியில் தெரியாமல் போயிடும் ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போதே நல்லா திக்காக ட்ரா பண்ணிக்கோங்க இதே மாதிரி அழகாக நான் வந்துட்டு இது ஃபுல்லாமே இதே மாதிரி உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நீங்கள் குட்டியாக ஒரு டாட் வச்சாலுமே கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது ட்ரை ஆகும்போது நம்மளுக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கிராஃப்ட் பண்ணுறீங்க இன்கேஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் பாட்டுக்கும் சும்மா பென்சிலு ட்ரா பண்ணுற மாதிரி அவுட்லைனரில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரிஃப்ளெக்டாக நல்லா எஃபெக்டிவாக வெளியில் தெரியாது அதுக்காக தான் நான் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்துட்டு இது ஃபுல்லாமே உங்களுக்கு வரைஞ்சேன் வரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் வந்து வந்திருக்கு உங்களுக்கு நான் சொன்னது கூட இதுலேயே தெளிவாக தெரியும் பாருங்கள் நான் லைட்டாக பண்ண இடத்துலலாம் அவ்வளோவா ஒன்றும் வெளியில் தெரியலை பாருங்கள் அதுக்கப்புறமா நான் அந்த த்ரீ டி அவுட்லைனரை வச்சு குட்டி குட்டி குட்டியாக டாட் வச்சுக்கிறேன் ஒரு சில இடங்களில் பெரிய பெரிய டாட்ஸும் ஒரு சில இடங்களில் குட்டி குட்டி டாட்ஸும் வந்து நான் வச்சுக்கிறேன் இந்த டாட்ஸ் வந்துட்டு இந்த ஹாஃப் மூணு இருக்குது இல்லையா இந்த மூணு ஃபுல்லாமே நான் வந்து டாட் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம மேலே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துலையுமே குட்டி குட்டியாக கொஞ்சம் பெருசு பெருசாக டாட் வந்து நான் வச்சுருக்கேன் மறக்காமல் நீங்கள் இதே மாதிரியே குட்டி குட்டியாகவும் வச்சுக்கலாம் பெருசாகவும் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக வரும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுலையும் இது வாலில் ஹேங் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இப்போது நான் வந்துட்டு இது ஃபுல்லாமே டாட் வச்சு முடிச்சுட்டேன் டாட் விட்டு அப்புறமா நான் இதில் வந்து ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிக்கிறேன் சாரி நான் ரைட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஏன்னால் இது வந்துட்டு நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவினாலும் கூட நீங்கள் இது சூப்பரான ஐடியாவாக இருக்கும் ஸோ நான் வந்துட்டு இதில் ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரைட் பண்ணிக்கிறேன் இதையுமே நான் வந்து த்ரீ டி அவுட்லைனர் வச்சு தான் நான் ரைட் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ஃபுல்லாக அந்த கிராஃப்ட்டை வந்து முடிச்சிட்டோம் இப்போது இதை வந்துட்டு நம்ம டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஹேங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டு மாதிரி கொடுத்து நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கிராஃப்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching.